கே ஞானவேல் வழங்கும் டி கே இயக்கத்தில் காட்டேரி வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். My heartfelt thanks to the eminent jury and News 18 Network for honoring me with this special Amrit Ratna Award. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நியூஸ் 18 இந்தியா அமிர்த ரத்ன அவார்டு வழங்கியிருக்கிற விஷயம்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகளான ஐஸ்வர்யா தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாலே இங்க மட்டும் கிடையாது, உலகம் எங்குமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த வகையில திரைத்துறையில அவர் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸுமே பண்ணிருக்காரு. அதனால எல்லா விதமான அவார்ட்ஸுமே அவர் ரிசீவ் பண்ணிருக்காருல்ல. அந்த வகையில இப்ப நியூஸ் 18 இந்தியா அமிர்த ரத்னா அப்படிங்கிற ஹானரபிள் அவார்டு இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி பிஸி ஸ்கெடியூல்ஸ்னால சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அந்த இடத்துக்கு விசிட் பண்ண முடியல. இதனால அவருக்கு பதிலா அவருடைய மகளான ஐஸ்வர்யா தான் போய் அந்த அவார்டை ரிசீவ் பண்ணிருந்தாங்க. இது ஒரு பிக்கெஸ்ட் அவார்டு அப்படிங்கறதுனாலே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகளுமே நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில ஐஸ்வர்யா அந்த அவார்டு போய் ரஜினிக்கு பதிலா ரிசீவ் பண்ணிருந்தாங்க. பட் இருந்தாலுமே ரஜினி சாரால அந்த இடத்துக்கு விசிட் பண்ண முடியாததுனால ஒரு வீடியோ மெசேஜ் மூலமா எல்லாருக்குமே தேங்க் பண்ணிருந்தாரு. இது ஒரு எனக்காக அமிர்த ரத்னா அப்படிங்கிற அவார்டு நியூஸ் 18 இந்தியா அவங்க எனக்காக வழங்கினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு, இந்த அவார்டு எனக்காக டிசைட் பண்ண ஜூரி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கு நன்றி அப்படின்னு, அண்ட் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டியில எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. சில பல பிஸி ஸ்கெடியூல்ஸ்னால என்னால் அந்த இடத்துல விசிட் பண்ண முடியல. பட் என்னோட பிஹாஃபா என்னோட மகளான ஐஸ்வர்யா இந்த அவார்டு ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மூலமா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த அவார்டு ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா அங்க இருக்கிற எல்லாருக்குமே தேங்க் பண்ற விதமா அவார்டு ரிசீவ் பண்ணிட்டு நிக்கிற ஒரு போட்டோவுமே ஷேர் பண்ணி தேங்க்ஃபுல் நோட்டை ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த விஷயங்கள் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நியூஸ் 18 இந்தியா தரப்புல இருந்து அமிர்த ரத்னா அப்படிங்கிற அவார்டு கொடுத்திருக்காங்கல்ல, இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ். நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 5.8 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. கே ஞானவேல் வழங்கும் டிகே இயக்கத்தில் காட்டேரி வரும் ஆகஸ்ட் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.